வணக்கம். நம்ம எல்லாருமே இந்தியாவில் ரூபாய் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த ரூபாய் எப்படி உருவாச்சு, அது எப்படியெல்லாம் வந்துட்டு பல்வேறு பரிமாற்றங்கள் அடைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயம் நம்மளால் பல பேத்துக்கு தெரியாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரூபாயோட வரலாறு கிமு 6 ஆம் நூற்றாண்டிலே தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம். உலகில் நாணயங்கள் வெளியிடுவதில் தொன்மையானது இந்தியா வந்துட்டு முன்னணி வகிச்சிருக்கு. ருபியா அப்படின்ற சொல் வந்துட்டு சமஸ்கிருத சொல்லான ரூபாய் என்பதிலிருந்து வந்திருக்கு. இதற்கு வார்க்கப்பட்ட வெள்ளி, அதாவது வெள்ளி காசு அப்படின்னு பொருள்படும். மேலும் ரூபம் என்ற சொல் வந்துட்டு வடிவம் இல்லை படிவம் அப்படின்றதுக்கு ஆனால் பொருள் கொள்ளுதுன்னு சொல்கிறாங்க. ரூபா என்ற சொல் வந்துட்டு திராவிட மொழியிலிருந்து வந்ததாகவும் அறியப்படுது. 1540 முதல் 1545 வரை ஆண்ட சேர் சா சுரி புதிய குடியில் படைத்துறை நிர்வாக அமைப்புகளை உருவாக்கியிருக்காரு. இவர் 178 தானிய எடையுள்ள வெள்ளி காசுகளை தர நிர்ணயமும் செஞ்சிருக்காரு. இவை ரூபாயா அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு. இந்த வெள்ளி காசு முகலாய பேரரசு மராட்டிய அரசிலையும் பிரார்த்தனைய இந்தியாவிலேயும் செலவாணியாக இருந்து வந்திருக்கு. 19ஆம் நூற்றாண்டில் பெரும் பகுதி இந்திய ரூபாய் வெள்ளியிலால் ஆனதாகவே இருந்திருக்கு. உலக பொருளாதாரம் தங்கத்தை அடிப்படையாக கொண்டு இருந்தமையால இந்த ரூபாயின் மதிப்பில் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. பிரித்தானியர் ஆட்சியிலையும் பின்னர் விடுதலைக்கு அப்புறமும் இந்தியாவோட முதல் 10 ஆண்டுகளில் இந்திய ரூபாய் 16 ஆணாக்களாக பிரிக்கப்படுறது. ஒவ்வொரு ஆணாவும் 4 பைசாகவும் இல்லது 12 பைசாலாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்துட்டு 16 ஆணாவுக்கு 64 பைசாக்களும் 192 பைசாவாகவும் இருந்திருக்கு. 1957 தசம மயமாக்குதலுக்கு அடுத்து ரூபாய் வந்துட்டு 100 புதிய பைசாக்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து என்னாச்சுன்னா, முதலாம் உலகம் போர் ஏற்பட்ட போது வெள்ளி தட்டுப்பாடுகளால் 1 ரூபாய், 2 ரூபாய் மற்றும் 6 ரூபாயெல்லாம் தாள் அச்சிட்ருக்காங்க. சிறிய மதிப்பிலான மற்ற வெள்ளி நாணயங்களும் செப்பு நிக்கல் கலவைகளாலும் மாற்றி புதுப்பிக்கப்பட்டன. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் நாணயங்களை புதுப்பித்தல பல சோதனை முயற்சிகளுக்கு ஊக்குவித்து 15 ஆகஸ்ட் 1950 ஆணா தொடர் வெளியிடப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இதுவே இந்திய குடியரசோட முதல் நாணயமாகவும் இருந்திருக்கு. அரசினரின் பாடத்திற்கு மாற்றா அரசரோட படத்திற்கு மாற்றாக அசோகரோட 3 சின்னங்களுடைய நம்ம நாட்டு சின்னம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 1 ரூபாயின் நாணயத்தில் தானியக கதிர் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு. நாணயத்தில் ரூபா ஆனா பைசாவா தொடர்ந்து 1955 இந்தியாவில் நாணயவியல் சட்டமும் இயற்றப்பட்டிருக்கு. மேலும் எந்தெந்த மதிப்பிலான நாணயங்களை வெளியிடப்பட்டிருக்குன்னா, 1, 2, 5, 10, 20, 50 அந்த வரைக்கும் உள்ள பைசாக்கள் வந்துட்டு நாணயங்கள் வழிவில் வெளியிடப்பட்டிருக்கு. ஆனா தொடர் நாணயங்களும் நயா பைசா தொடர் நாணயங்களும் சில காலத்திற்கு ஒரு சிறவே வழக்கத்தில் இருந்திருக்கு. 1968 முதல் புதிய நாணயங்கள் வந்துட்டு பைசா அப்படின்னு அழைக்க மாற்றமாயிருக்கு. இந்தியாவோட நாணயம் இந்திய ரூபாய் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய ரூபாயை வெளியிடுது. 1 ரூபாய் தாளுக்கு முதல் 2000 ரூபாய் தாள் வரையிலான நாணயங்களை வெளியிட அதிகாரம் இந்திய அரசுக்கு உண்டு. INR அப்படின்றது இந்திய ரூபாயோட மதிப்பு. அது மட்டும் இல்லாமல் இதோட IAS குறியீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4217. தற்போது ரிசர்வ் வங்கியினால் என்னென்ன வரையிலான ரூபாய் தாள்கள் வந்துட்டு அச்சிடப்படுதுன்னா, 5, 10, 20, 50, 100, 500, 2000 வரையிலான ரூபாய் தாள்கள் வந்துட்டு அச்சிடப்படுது. 20க்கும் அதிகமான மதிப்புடைய நாணயங்கள் நினைவு சின்னங்களாக வெளியிடப்படுகின்றன. அவை வந்துட்டு புகழ் வாய்ந்த நபர்களையோ அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வையோ குறிப்பிடும் வகையில் வெளியிடப்படுதுன்னு சொல்கிறாங்க. 50 பைசாக்கும் குறைவான பைசா நாணயங்கள் வந்துட்டு தற்போது புழக்கத்திலிருந்து நீக்கியிருக்காங்க. 50 ரூபாய் வரை உள்ள தாள்களில் பாதுகாப்பு நூல் முன்புறம் சாளர வடிவில் தெரியுமா, பின்புறத்தில் மறைஞ்சிருக்கும் புறவுதா கதிர்களை பார்க்கும்போது இருபுறத்திலும் பாதுகாப்பு நூல் மஞ்சள் நிறத்தில் சரி தெரியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாதாரண வெளிச்சத்தில் இது நேர்கோடாகவும் தெரியுது. 100லிருந்து 1000 ரூபாய் வரை உள்ள தாள்களில் பாதுகாப்பு நூல் இயந்திரத்தால் கண்டறியக்கூடியது. இந்த நூலோட நிறம் வெவ்வேறு கோணங்களில், அதாவது நீல நிறமாகவோ இல்லை பச்சை நிறமாகவோ மாறும். புறவுதா கதிர்களில் பார்க்கும்போது வாசகங்கள் ரொம்ப பிரகாசமாகவே தெரியும்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ரூபாய் தாள்களில் காந்திஜி அவரோட ஃபோட்டோவும் ரிசர்வ் வங்கியோட முத்திரையும் உறுதி வாசகமும் அசோக ஸ்தூபியும் ஆளுநர் கையொப்பமும் இந்த மாதிரி எல்லா இதுகளுமே சேர்க்கப்பட்ட செறிவூட்டப்பட்ட இன்ட்ரலாவில் மூலமாக தான் இதை வந்துட்டு அச்சிடப்பட்ட. மேலும் முன்பும் பின்பும் எண்கள் வந்துட்டு சரியாக அச்சிடப்படுவதால் நம்ம எப்படி பார்த்தாலுமே அது ஒன்று போல தான் தெரியுமா.